டெல்லி மகளிர் ஆணையத்தின் தலைவர் ஸ்வாதி மலிவால் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் சல்மான் தொகுத்து வழங்கும் இந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக சென்றுள்ள இயக்குநர் சஜித்கானை நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தி மொழியில் ஒலிபரப்பாகும் பிக்பாஸ் 16வது சீசன் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியை பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான்கான் தொகுத்து வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பிரபல இந்திய இயக்குநர் சஜித்கானும் போட்டியாளராக பங்கேற்றுள்ளார். மீட்டோ இயக்கத்தின் போது பல்வேறு பெண்கள் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். இந்நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அவரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என டெல்லி பெண்கள் ஆணையம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தையும் பெண்கள் ஆணைய தலைவர் ஸ்வாதி மலிவால் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். அவரின் பதிவில், மீட்டோ இயக்கத்தின் போது 10 பெண்கள் தங்களுக்கு சஜித்கான் பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகார் அளித்தனர். அந்த புகார்களும் சஜித்கானின் அருவருக்கு தக்க மனநிலையை தான் காட்டுகிறது. அப்படிப்பட்டவர் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். இது மிகவும் தவறானது. இதனால் அவரை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாலிவுட் நடிகையும் மாடலுமான ஷெர்லின் சோப்ரா தனது சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் தைரியமாக சஜித்கானால் அவருக்கு நடந்த கொடுமையை பதிவிட்டுள்ளார். அதில் அவனது அந்தரங்க உறுப்பை என்னிடம் காட்டி அதற்கு ரேட்டிங் பேச சொல்லி கேட்டான். இப்போது நான் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்று அவருக்கு ரேட்டிங் வழங்க விரும்புகிறேன். மொத்த தேசமும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தவருக்கு அவரால் பாதிக்கப்பட்டவர் என்ன செய்வார் என்பதை பார்க்க வேண்டும். சல்மான்கான் ஒரு முடிவை எடுங்கள் என்று கோபமாக பதிவிட்டுள்ளார். இவர் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேறப்படுவாரா என்பதை நிகழ்ச்சி நிர்வாகம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த தொடர் பாலியல் குற்றச்சாட்டுகளை அடித்து இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி இயக்குநர்கள் சங்கம் 2018ஆம் ஆண்டில் இவரை ஓராண்டு சஸ்பெண்ட் செய்தது. புகழ்பெற்ற ஹவுஸ்ஃபுல் 4 என்ற இந்தி திரைப்படத்தின் இயக்குனர் பொறுப்பில் இருந்து விலகுவதாக 2018ஆம் ஆண்டில் அவர் அறிவித்திருந்திருந்தது குறிப்பிடத்தக்கது.